ரகசிய ஒற்றநேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பறையர்களும் வன்னியர்களும் ஒன்று சேர்ந்தால் தமிழ்நாட்டோட அரசியல் காட்சியே மாறும் அப்படின்ட்டு அம்மா நாச்சியார் சிவந்தி அவர்கள் ஒரு பதிவை தன்னுடைய முகநூலில் பதிவிட்டிருந்தாங்க. இதை பார்த்து எரிச்சல் அடைந்த திராவிட ஊபிகள் அவரை குறித்த ஆபாசமான பதிவுகளை பதிவிட்டு தங்களுடைய கோபத்தை தீர்த்து கொண்டிருக்காங்க. இது குறித்து தான் இந்த கனவுல பேச போறோம். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஊடகவியலாளர்கள் உண்மையா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அரிதிலும் அரிதான விடயம். அதுலயும் பெண்கள் இந்த மாதிரி போல்டாவும் உண்மையாகவும் இருந்தால் அவர்களுக்கு எதிராக இங்கே உள்ள திராவிடத்தை சார்ந்த உடன்பிறப்புகள் பல அவதூறுகளையும் ஆபாச அர்ச்சனைகளையும் தொடர்ந்து வைத்துக் கொண்டு வருவார்கள். இந்த நிலையில அந்த திராவிடத்தையே எதிர்த்து குரல் கொடுத்தா என்ன நிலைமை ஆகும் அப்படிங்கிறத நன்கு உணர்ந்தவர் தான் அம்மா நாச்சியார் சிவந்தி அவர்கள். இருந்தாலும் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் திராவிடர்களோட முகத்திரைய கிழித்து வருபவர். அவர் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மேடைகளிலையும் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் தன்னுடைய முகநூலில் பல கருத்துக்களை பதிவிட்டு வருவாங்க. அவை அனைத்துமே திராவிடர்களுக்கு செருப்படி கொடுக்கும் விதமாக வரலாற்று தரவுகளோட தான் இருக்கும். இந்த நிலையில நேற்று அவர் போட்ட ஒரு பதிவு தமிழர்கள் மத்தியில் ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்திருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இங்க உள்ள பறையர்களும் வன்னியர்களும் ஒன்று சேர்ந்தா தமிழ்நாட்டோட அரசியல் காட்சியே மாறும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா ஒரு பதிவு அவங்க போட்டிருந்தாங்க. அதை பார்த்த திராவிடர்கள் ரொம்பவே கோவப்பட்டு அவர் குறித்த ட்ரால்ஸ் நிறைய அதிகரிக்க பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நாச்சியார் சிவந்தி அவர்கள் பறையும் பள்ளியும் ஒன்று சேர வேண்டியது அவசியம்னு போஸ்ட் போட்ட ஒரு மணி நேரத்தில் இணைய உடன்பிறப்புகள் வழக்கம் போல பதறுகிறார்கள் எனில் இவர்களது நோக்கம் இவ்விரு சமூகமும் சேரவே கூடாது என்கிற இவர்களின் தலைவர்களின் நோக்கத்தை நிறைவேற்ற துடிக்கிறார்கள் என்பதுதான் அப்படின்ட்டு ஒரு பதிவு போடுறாங்க. அதில் அவர் குறித்த ட்ரோல் பண்ணதையும் தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்த ஊபிகள் இன்னும் ஒரு படி மேல அவர் குறித்த ஆபாச அர்ச்சனைகளை பகிரங்கமா பொது வெளியில பதிவிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் அவர் பதிவிட்டிருக்காரு. பிரிக்கவே முடியாதது இணைய உடன்பிறப்புகளும் பெண்களை நோக்கி அவர்கள் பேசும் கெட்ட வார்த்தைகளும் பறையும் பள்ளியும் ஒன்று சேரணும்னு சொன்னதுக்கு கிடைக்கும் உடன்பிறப்புகளின் வார்த்தைகள் பாவம்யா. நீங்க பெண் முன்னேற்றத்திற்கு நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு சொல்றீங்க, உங்க முன்னேற்றம் இதுதான் இப்ப புரிஞ்சு போச்சு, கட்சிக்குள்ள இருக்கிற பெண்கள் நிலைமை எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு திமுக இருக்க பெண்களோட நிலைமை நினைத்து பரிதாபப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே அவர்கள் எந்த மாதிரியான பதிவுகளை தனக்கு எதிராக போட்டிருக்காங்க அப்படிங்கறத அம்பலப்படுத்திருக்காங்க அம்மா நாச்சியார் சிவந்தி அவர்கள். இந்த மாதிரியான ஆபாச பதிவுகளை திமுகவை சேர்ந்தவர்கள் தான் போடுறாங்க அப்படிங்கறது அவருடைய முகப்பு படத்தை பார்த்தாலே தெரியுது. திராவிட ஆதரவாளர்கள் சொல்லிக்கொண்டு இந்த மாதிரியான ஆபாச பதிவுகளை பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து திமுகவினர் எழுதுவது மிகப்பெரிய சர்ச்சையை கலப்பதா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு திராவிட ஒரு படி மேல போய் பள்ளியும் பறையரும் அவங்களா சேர்ந்துப்பாங்க, அதுல விருதாச்சலம் ஐயங்கார் மாமியான உனக்கு என்ன லாபம் என்பதுதான் இங்கேயும் கேள்வி அப்படின்ட்டு அவருடைய சாதி முதற்கொண்டு ஆராய்ந்து என்ன அப்படின்ட்டு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதையும் நாச்சியார் சிவந்தி அவர்கள் ஷேர் பண்ணி பிளட் டெஸ்ட் எல்லாம் நாம் தமிழர் கட்சி எடுக்கொண்டு ஒரு அவதூறு பரப்பிட்டு இப்ப திமுக காரங்களே இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ இவர்கள் ஜாதிய ஒழிச்ச லட்சணம் இந்த மாதிரி தான் இருக்குன்னு அதையும் அம்பலப்படுத்திருக்காங்க. சோ இந்த திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி பம்மி பதுங்கி மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு இருந்தாங்க. ஆனா இப்ப ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கும்போது பெண்களை எந்த அளவு அசிங்கப்படுத்துறாங்க, ஆபாசமா பொது வழியிலேயே ரொம்ப தைரியமா சுதந்திரமா அர்ச்சிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதற்கெல்லாம் தக்க பதிலடியை மக்கள் விரைவிலேயே இவர்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.